வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நேயர் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, மயோபியா அந்த ஷார்ட் சைட்டட்னஸ்க்கு ஹோமியோபதிக்கு என்ன தீர்வு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க தெளிவா ஒன்னும் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கல. யாருக்கு, அவங்களோட குடும்பத்துல இருக்க யாருக்கோவா இல்ல அவங்களுக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஷார்ட் சைட்டட்னஸ், இந்த மயோபியாவை ஹோமியோபதியில எந்தெந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்றதுக்கு பேரு இந்த கிட்ட பார்வை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மயோபியா அப்படின்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னா, இந்த கிட்ட பார்வை உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப பக்கத்துல வச்சாதான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து எதுனாலும் தெரியும். இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இமை மூலமா வர்ற என்ன இமேஜ் ஒரு கேமரா மாதிரி தான், அது போய் விழுறது வந்து அந்த ரெட்டினாக்கு முன்னாடியே விழுந்துரும். சோ அந்த ஃபோக்கசிங் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். இது வந்து கரெக்ஷன் வந்து இந்த கிளாசஸ் ஸ்பெக்ஸ் எல்லாம் போடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமா இந்த கிட்ட பார்வை வரும். எதனால அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள குழந்தைங்க நிறைய வந்து மொபைல் போன்ஸ் பாக்குறாங்க, ரொம்ப பக்கத்துல வச்சு வேற பாக்குறாங்க. சோ அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 அடி 3 அடிக்குள்ளேயே முடிஞ்சிருது அவங்களுக்கு. சோ இது எதனாலனா, ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களை வந்து வெளியில விளையாட விடுங்க. நல்லா வந்து வெளியில விளையாட விடும் போது அந்த டே லைட்ல நமக்கு அந்த வந்து நல்ல அந்த சன் லைட்ல விளையாடும் போது அந்த பார்வை வந்து அந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் சொல்லுவோம், அந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடும். அவங்களுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டி நிறைய வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. பண்ணும் போது ஐ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். ரொம்ப வந்து நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு எல்லாமே கேம்ஸ் எல்லாமே போர்ட் கேமா விளையாடுறாங்க, இல்ல வந்து ஃபுல்லா வந்து மொபைல்ஸ் தான் பாக்குறாங்க, ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இருந்து குழந்தைங்க விளையாடுறாங்கன்னா அந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் வந்து சுருங்கிக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். சோ அதனால எப்பயுமே குழந்தைங்களை வெளியே வந்து விளையாட விடுங்க. எதனாலனா, அப்படி நல்ல சன்லைட்ல விளையாடும் போது ரெட்டினல் டோபமைன் ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப நல்ல ஹார்மோன். இது செக்ரீட் ஆக தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் வந்து கூடும். மயோபியா இருக்கவங்களுக்கு நார்மல் வர்றதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கும். இது உங்களுக்கு இது வந்து ஹோமியோபதியில எந்த மாதிரி இதை வந்து நம்ம மயோபியாவை ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கண்ணை சுத்தி வந்து உங்களுக்கு 6 மசில் இருக்கு நமக்கு. இந்த மசிலை ஸ்ட்ரென்தனிங் பண்ற மாதிரி நம்ம வந்து மெடிசின்ஸ் வந்து இருக்கு ஹோமியோபதியில. அதே மாதிரி தூர பார்வையோ கிட்ட பார்வையோ அந்த கண்ணை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா வந்து ரூட்டா, ஃபைசோஸ்டிக்மா, நேட்ரம்மர், ஓலியம் அனிமேல், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் வந்து கண்ணில் ஆக்ட் பண்றதுக்கு, இந்த மயோபியாவை கரெக்ட் பண்றதுக்கு உள்ள மெடிசன்ஸ் இருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிட்ட பார்வை வந்து பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு பவர் இருக்கு, மைனஸ்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும் போது இதுல வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு இருக்கும் உங்களுக்கு. இதே இது நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மயோபியா அந்த ஷார்ட் சைட்டட்னஸ்க்கு ஆரம்பத்துல இருந்து அவங்க வந்து கண்ணாடி இப்பதான் போட ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப மைல்டா இருக்கு பவர், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கூடுற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, ஹோமியோபதியை நம்ம சைட் பை சைடா நம்ம கொடுக்கும் போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த பவரையும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதை ரிவர்ஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து இந்த ஹோமியோபதி மருந்தை வந்து இஷ்டமாவும் சாப்பிடுவாங்க, ஏன்னா ஸ்வீட்டா இருக்கு. பிளஸ் நீங்க வந்து பேரண்ட்ஸ் பயப்படாம கொடுக்கல, ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது, எந்த வந்து உணவு கட்டுப்பாடும் கிடையாது. ஏற்கனவே நீங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்கன்னா அதோட சேர்த்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதையும் நீங்க மெடிசன்ஸ் கொடுத்து ரிவர்ஸ் பண்றதுக்கு நம்ம இதுக்கு ட்ரை பண்ணலாம். சோ இது உங்களுக்கான பதில் வந்து நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் உங்களுக்கு கேள்வி இருந்தது அப்படின்னா, கேள்வியை வந்து ரொம்ப தெளிவா உங்க ஏஜ், உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு, அது மாதிரி தெளிவா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் வந்து உங்களுக்கு டீப்பா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்றேன். நன்றி, வணக்கம்.